எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 10, 11ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வு தான் பார்க்க போறோம். முதல் நடப்பு நிகழ்வு, உலகளாவிய புதுமை கொள்கை மையம் வெளியிட்டுள்ள சர்வதேச அறிவுசார் சொத்துரிமை பட்டியலில் இந்தியாவினுடைய இடம் என்ன அப்படின்னா 40வது இடம். இந்த பட்டியலில் மொத்தம் 53 நாடுகள் பங்கேற்றுச்சு. அதில் இந்தியாவோட இடம் வந்து 40வது இடம். இது கடந்த ஆண்டை விட 4 இடம் பின்தங்கி 40வது இடத்தை பெற்றிருக்கு. அதாவது கடந்த வருடம் 36வது இடத்துல இருந்துச்சு, இது 4 இடங்கள் பின்தங்கி இப்பொழுது 40வது இடத்துல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து 2வது நடப்பு நிகழ்வு, ஜனசேவகா திட்டம் அப்படின்னா மக்கள் சேவை திட்டம் எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னா கர்நாடகா மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக அரசினுடைய சேவைகள் எல்லாமே மக்களுக்கு வீட்டில் இருந்தபடியே பெற முடியும் அப்படின்றது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து 3வது நடப்பு நிகழ்வு, குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக சட்டம் நிறைவேற்றியுள்ள 5வது மாநிலம் எது அப்படின்னா மத்திய பிரதேசம். குடியுரிமை திருத்த மசோதாவிற்கு எதிராக மொத்தம் 4 மாநிலங்கள் தான் சட்டமன்றத்தில் நிறைவேற்றியிருந்தாங்க. அதை தொடர்ந்து 5வது மாநிலமாக மத்திய பிரதேசம் வந்து சட்டம் நிறைவேற்றியிருக்கு. அந்த மற்ற 4 மாநிலங்கள் என்னன்னு பார்க்கலாம். முதல் முதல்ல கேரளா தான் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அடுத்து 2வதாக பஞ்சாபும், 3வதாக ராஜஸ்தான், 4வதாக மேற்கு வங்காளம் வந்து குடியுரிமை திருத்த மசோதாவிற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அடுத்து 4வது நடப்பு நிகழ்வு, தொழிலாளர் கணக்கெடுப்பின்படி 2017-18ஆம் ஆண்டில் தொழிலாளர் வேலைவாய்ப்பு சதவீதம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 36.9%, வேலை வாய்ப்பின்மை சதவீதம் வந்து 6.1% இருக்குது அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் வேலைவாய்ப்புத்துறை இணை அமைச்சர் சந்தோஷ் கங்வார் அவர் வந்து நாடாளுமன்றத்தில் தெரிவிச்சிருக்காரு. அடுத்த 5வது நடப்பு நிகழ்வு, 2020ஆம் ஆண்டிற்கான சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்ற மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு. சாகர் கவாச் அப்படின்றது வந்து கடலோர பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக 48 மணி நேரம் நடைபெறும் ஆப்ரேஷன் தான் இந்த சாகர் கவாச் அப்படின்றது. இந்த பயிற்சியானது தரை மார்க்கமாகவும் கடல் மார்க்கமாகவும் தீவிரவாதிகள் ஊடுருவுகளை எப்படி சமாளிப்பது என்பதற்கான முன்னோட்டமாக இந்த சாகர் கவாச் ஒத்திகை வந்து ஆண்டுதோறும் நடைபெறும். இந்த ஆண்டு வந்து தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கு. அடுத்து 6வது நடப்பு நிகழ்வு, சர்வதேச கால்நடை பூங்கா அமைய உள்ள இடம் தலைவாசல். இது சேலம் மாவட்டத்தில் இருக்கு. இதுக்கான அடிக்கல் நாட்டு விழா முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. அடுத்து 7வது நடப்பு நிகழ்வு, ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்திய நகரங்கள் பட்டியலில் முதலிடத்துல அகமதாபாத்தும், 2ஆம் இடத்துல நாக்பூரும், 3ஆம் இடத்துல திருப்பூரும் இருக்கு. ஸ்மார்ட் சிட்டி திட்டம் வந்து 2015ஆம் ஆண்டு 100 நகரங்களை மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம். அதன்படி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல சிறப்பாக செயல்படக்கூடிய நகரங்கள் பட்டியலில் வந்து தமிழகத்தைச் சேர்ந்த திருப்பூர் வந்து 3ஆம் இடத்தை பெற்றது. இந்த பட்டியலில் முதல் 20 சிறந்த நகரங்கள் பட்டியலில் வந்து வேலூர் நகரமும் இடம்பெற்றது. அடுத்து 8வது நடப்பு நிகழ்வு, கிரிக்கெட்டில் மிக குறைந்த வயதில் ஹாட்ரிக் விக்கெட் வீழ்த்தி சாதனை படைத்தவர் நசீம் ஷா அப்படின்றவர். இவருக்கு வந்து 16 வயது 359 நாட்கள் தான் ஆகுது. இவர் வந்து மிக குறைந்த வயதிலேயே ஹாட்ரிக் விக்கெட் வீழ்த்தி சாதனை படைச்சிருக்காரு. இவர் வந்து ஒரு பாகிஸ்தான் வீரர். வங்கதேசத்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில தான் இவர் இந்த சாதனையை படைச்சிருக்காரு. அடுத்து 9வது நடப்பு நிகழ்வு, ஆஸ்கார் விருதில் ஆங்கிலம் அல்லாத படத்திற்கு 4 ஆஸ்கார் விருது பெற்று சாதனை படைத்த திரைப்படம் பாரசைட் அப்படின்ற கொரிய மொழி திரைப்படம். ஆஸ்கார் விருது வந்து 92வது ஆஸ்கார் விருது வழங்கப்பட்டுச்சு. இந்த 92 ஆஸ்கார் விருதுகள்லையும் முதல் முறையாக ஆங்கிலம் அல்லாத வேறொரு படம் சிறந்த திரைப்படமாக தேர்வானது இதுதான் முதல் முறை. அது என்ன படம் அப்படின்னா பாரசைட் அப்படின்ற கொரிய படம்.
அடுத்து 10ஆம் நாள் பண்ணிக்கிறது, திரவ ஹைட்ரஜனில் இயங்கும் முதல் படகின் பெயர் சூப்பர் யாக்ட் அப்படின்ற இந்த படக உலகின் முன்னணி பணக்காரரான பில்கெட்ஸ் அவர்களால் 4,600 கோடி ரூபாய் மதிப்பில் வாங்கப்பட்டிருக்கு. இந்த திரவ ஹைட்ரஜன்லேருந்து மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு அதன் மூலமாக இயங்கக்கூடிய இந்த படகை வாங்கியிருக்காரு. இதனுடைய பேர் என்னன்னா சூப்பர் யாக்ட். அடுத்து 11வது நடப்பணிகள், 19 வயதுக்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் போட்டியின் கோப்பையை வென்ற அணி வங்கதேசம். 19 வயதுக்குட்பட்டோரான உலகக்கோப்பை போட்டி வந்து 2 வருடத்துக்கு நடைபெறும். அதன்படி 2020ஆம் ஆண்டிற்கான அண்டர்19 உலகக்கோப்பை வந்து தென்னாப்பிரிக்காவில் நடந்துச்சு. அந்த போட்டியில் இறுதிப் போட்டியில் வந்து வங்கதேச அணி வந்து இந்தியாவை எதிர்கொண்டுச்சு. அதில் வங்கதேச அணி வந்து வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றிருக்கு. இதன் மூலமாக வங்கதேசம் சர்வதேச அளவில் பெறக்கூடிய முதல் கோப்பை தான் இந்த 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை போட்டி. அடுத்து கூடுதல் தகவல் பார்க்கலாம். யுனெஸ்கோவால் தஞ்சை பெரிய கோவில் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1987. அடுத்து 2வது கூடுதல் தகவல், டெல்லியில் ஆட்சி மொழிகளின் எண்ணிக்கை வந்து 4. என்னென்ன ஆட்சி மொழி அப்படின்னா ஹிந்தி, ஆங்கிலம், பஞ்சாபி, உருது அப்படின்ற 4 மொழிகள் வந்து டெல்லியில் ஆட்சி மொழியாக இருக்கு. அதுதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.